தம்பி சும்மா ஜம்முன்னு போட்டிருக்காரு டீ, அந்த ஏலக்காய் அளவாக போட்டிருக்காரு, அந்த இஞ்சி ஸ்மைல்டான இருக்குது, அந்த இஞ்சியோட அந்த சுவை வந்து ஸ்மைல்டு அப்படி மெல்ல போகும், நாவில் அப்படியே பட்டு உள்ள போகும்போது ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு ஒரு வாட்டி குடிச்சு பாருங்கள், திருப்பி விட மாட்டேங்க. இப்போ வந்து டீன்னு சொன்னாலே வந்து நம்ம பொதுவாக வந்து தமிழ்நாடு இல்லை, வேறு மாநிலங்களில், வேறு நாடுகளில், எந்த நாடு எடுத்தாலும் இந்த டீ அப்படின்னாலே ஒரு தனி மதிப்பு, தனி ஒரு மதிப்பு, ஒரு தனி மனிதனே வந்து ஒரு மைண்டு ஒரு மாதிரியாக இருந்தாலும் செஞ்சாலும் அந்த மாதிரி ஒரு டீ அப்படி குடிக்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு டீ இந்த மாதிரி குடித்தோம்னா அவரோட மனநிலையிலிருந்து எல்லாமே புத்துணர்ச்சி ஆயிடுது. அப்போ வந்து ஒரு 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 சாதாரண ஒரு ஓட்டுநரோ இல்லை சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்களோ எல்லோரும் அதிகமாக ஒரு பசி நேரத்தில் விரும்புகிறது ஒரு டீ. அந்த ஒரு டீ இருந்தால் போதும், நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு டீ கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டீ கொடுத்தோம்னா நம்மளை ரொம்ப அவங்க விரும்ப ஆரம்பிச்சுவாங்க. போக ஒரு சாதாரணமாக வந்து யாசகம் கேட்குறவர் கூட ஒரு டீ சாப்பிட்ணும், ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு தான் கேட்பார். பார்த்துக்கோங்க அந்த டீயோட மதிப்பு வந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, அவ்வளவு அந்த டீயோட மதிப்பு அவ்வளோ தூரம் போகுது. அவர் பசிக்கு கூட அவர் கேட்கல, அவர் உணவுக்கு கூட எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்கல, ஒரு 10 ரூபா கொடுங்க நான் ஒரு டீ குடிக்கணும்னு தான் அவர் கேட்குறாரு. அப்போ அந்த ஒரு டீக்கு எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடைக்கு செல்ல வீட்லேயே டீ எப்படி போடுறதுங்கிறத நாங்கள் சொல்லித்தர வந்திருக்கோம். மாஸ்டர் அண்ணன் பக்கத்தில் இருக்கார். அதாவது வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் டீ போட்டு குடிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு 4 பேர் 5 பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் டீ எப்படி சூப்பராக போடுறதுங்கிறத நாங்கள் இப்போ தனியாக போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். தம்பி வந்து தரமாக டீ போடுவார் நம்ம கடையில், தம்பி வந்து அருமையாக போடுவார். அவர் வந்து போட்டார்னா வாடிக்கையாளர் வந்து 2 உட்காந்து 1 மணி நேரத்தில் ஒரு 3 டீயாவது சாப்பிடாமல் எழுந்திரிச்சு போக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் டீ போடுறதில் வந்து ரொம்ப அருமையாக போடுவார். அவர் வந்து நம்ம உறவுகள் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு வந்து திருப்தியாக எப்படி தேநீர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றத தம்பி வந்து ரொம்ப தெளிவாக நல்லா சொல்லித்தருவார். நல்லா கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அந்தளவுக்கு அருமையாக நல்லா சொல்லித்தருவார் தம்பி. இப்போது நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம், அவர் எப்படி போடுறாருன்றத பார்த்துக்கிட்டே வாங்க. அதாவது வந்து சிறிய சட்டியில் ஒரு 1/2 லிட்டர் பால், அதாவது ஒரு 5 பேர் குடிக்கிற மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பால் மட்டும் ஊற்றிக்கிங்க. அது வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து தேயிலை வந்து நல்லா பால் கொஞ்சம் அரை சூடு ஆன பிறகு அந்த தேயிலையை நம்ம போடணும். முதலே போடக்கூடாதா? முதலே போடக்கூடாது. முதலே போட்டால் அந்த தேயிலை வந்து ரொம்பையும் ஸ்ட்ராங்காக கருப்பு கலரில் வந்துடும். பால் நல்லா சூடாகி வந்துச்சு. இப்போ இந்த குழிக்கரண்டியில், சின்ன குழிக்கரண்டியில் தேயிலை பார்த்துங்க, ஒரு கரண்டி இந்த அளவு தான் பார்த்துக்குங்க. லேசாக பால் கொதிச்சு வரும்போது தான் போடணும். ஆமாம், ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, ஸ்பூனை எடுத்து நல்லா கிண்டி விடுங்க, நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. இதில் வந்து நம்ம வீட்டில் வர்றவங்களுக்கு ஏலக்காய் போட்டு மணமாக கொடுக்கறனால ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் வர மாதிரி, இதில் வந்து இன்னும் ஒரு மணத்து மணம் மணம் மணமாக சாப்பிட்றதுக்காண்டி இஞ்சி நல்லா லேசாக தட்டி அப்படியே போட்டுக்குங்க. இஞ்சி இந்தளவுக்கு போதுமா? இந்தளவுக்கு போதுமானது. இதுக்கு மேலே போட்டிங்கன்னா காரமாக ரொம்ப காரமாக இருக்கும். இது வந்து ஒரு சுவைக்காண்டி, சுவையாக இருக்கிறக்காண்டி ஏலக்காவும் இஞ்சியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஒரு 3 தடவை கொதிச்சு வந்தாலே போதும், போதுமானது. வராது, நல்லா கொதிச்சு வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த அளவுக்கு கொதிந்தாலே போதும், அவ்வளோதான். தம்பி பொதுவாக வீட்டில் எல்லாருமே போடும்போது ஜீனியை வந்து அதிலே போட்டுருவாங்க, ஆனால் நீங்கள் இப்போ தனியாக காமிக்கிறீங்க. அதாவது வந்து யார் எவ்வளோ சீனி போட்டு சாப்பிட்றாங்க அளவு பொறுத்து போட்டுக்கிட வேண்டியது. அப்போ நார்மலாக நம்ம ஒரு டீயில் இப்போ நீங்கள் இருக்குன்னா நம்ம எத்தனை ஸ்பூன் போட்டுடலாம் நார்மலாக? இந்த நம்ம நீங்கள் வச்சுருக்க ஸ்பூனில், இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டாலே போதும். 1/2 லிட்டருக்கு 4 ஸ்பூன்,
4 ஸ்பூன் போட்டா நார்மலா நார்மலா இருக்கும். ஆமா, சீனி அதிகமா சேப்பறதுக்கு ஒரு ஸ்பூன் எட்டா போட்டு. இப்போ தம்பி எதுக்காக இப்படி போறாரு அப்படினா, கடையில ஒருத்தர் சீனி கேட்பாங்க, சீனி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சு கேட்பாங்க, கூட்டி கேட்பாங்க. அந்த அளவுல தேவைப்படுறதுனால தம்பி வந்து அந்த யாருக்கு என்ன சுவை தேவையோ அந்த சுவைக்கு தக்கன அவர் சீனியை போடுவாரு. அதுக்காக ஒரு தனித்தனியாக கிளாஸாக வச்சுருக்காரு. நீங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி கூட நீங்கள் வேண்டிய ஆளுக்கு வேண்டிய அளவில் கூட அந்த காய்ச்சி வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு டீக்கு தேவையான அளவு சீனி, அது கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு லேசாக ஏற்றி. ஆமாம், பார்த்துக்குங்க. நாங்கள் வந்து கடையில் இந்த வடிகட்டுறது துணி இருக்கிறதுனால இதை வடிகட்டுறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தள்ளடையில் வடிகட்டிக்கிங்க. உங்களுக்கு சாதா டீ வேணும்னா அந்த ஏலக்காய் இஞ்சி சேர்க்க தேவையில்லை. சாதாரணமாக அந்த தேயில அளவில் போட்டு இப்போ உங்களுக்கு இஞ்சி வேணும், இஞ்சியோட மணம் வேணும், இந்த ஏலக்காயோட மணம் வேணும் அப்படிங்கிறபோது தம்பி சொன்ன அளவில் போட்டு நீங்கள் தயார் பண்ணுங்க. அதனால் தம்பி நல்ல ஒரு அருமையான டீ போட்டு கொடுத்துருக்காரு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி அமைஞ்சது அப்படின்றத தம்பிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு நீங்கள் கமாண்டில் போட்டு விடுங்க. தம்பி நல்லா போட்டிருக்காரா என்னன்னு பார்த்துட்டு நம்ம கமாண்டில் சொல்லுங்கள். தம்பி அவங்களுக்கு வணக்கம் சொல்லிடலாமா? ஆ.